ஃப்ரெண்ட்ஸ், நடிகை நயன்தாரா விக்னேஷ் சிவன் அப்படின்றவரை 4 மாதங்களுக்கு முன்னாடி திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திடீர்னு நேத்தைய தினத்தில் விக்னேஷ் சிவன் இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அது என்னென்னா, அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் பிறந்ததாகவும் அவங்க அம்மா அப்பா ஆயிட்டாங்க, உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடா இது 4 மாசத்துக்குள்ளாடி குழந்தை பெற்றுக்கிட்டாங்களா, 2 குழந்தைகள் பிறந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நயன்தாராவை பார்க்கறதுக்கு அப்படியெல்லாம் தெரியலையே அப்படின்ற மாதிரி பல பேர் பேசிக்கிட்டு இருந்தாலுமே அவங்களுடைய ரசிகர்கள் வந்து அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த பேச்சு பொருள் அப்படின்றது வந்து நீண்டுட்டே போய் அவங்க எப்படி இந்த குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க அப்படின்ற கொஸ்டின் பல பேருக்கு எழுந்துட்டு தான் இருந்துச்சு. நானும் யோசிக்கிறேன், அது என்ன அப்படின்னா, அவங்க வாடகை தாய் மூலமா தான் குழந்தைய பெற்றிருக்காங்க. இவங்க வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டது ஒரு பர்சனல் விஷயம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலுமே, இவங்க விதிகளை மீறி வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையான பேச்சு தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா, இந்தியாவில் வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சட்டப்பூர்வமான ஒன்று தான். ஆனால் அதில் விதிகள் அப்படின்றது வந்து நிறையவே இருந்துட்டு இருக்கு. அதையெல்லாம் மீறி தான் நயன்தாரா அவர்கள் குழந்தை பெற்றுக்கிருக்காங்க அப்படின்ற ஒரு சர்ச்சையான பேச்சு தான் வந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றிக்கிறது அப்படின்றது வந்து 2 விதங்களில் இருக்குது. ஒன்று என்னென்னா, ஒரு தம்பதியர்களுக்கு குழந்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா அவங்க இன்னொரு பெண்ணை வந்து வாடகை தாயாக எடுத்துக்கலாம். அவங்களுடைய கருப்பையும் கருமுட்டையும் அவங்க வந்து வாடகையாக எடுத்து இந்த ஆணுடைய விந்தணுவை அந்த கருப்பைக்குள்ளாடி செலுத்தி குழந்தை பெற்றுக்கிறது. இந்த முறையை வந்து இந்தியாவில் தடை பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், கருமுட்டை வியாபாரம் அப்படின்றது வந்து இங்கே தீவிரமாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏழை பெண்மணிகளை பார்த்து அது கருமுட்டை அப்படின்றது வந்து ஒரு வாட்டி தான் விற்பனை பண்ணணும், தானம் பண்ணணும், விற்பனை கூட கிடையாது, தானம் பண்ணணும். ஆனால் அது அந்த 1க்கு மேற்பட்ட முறைகளில் சட்டத்தை மீறி கருமுட்டைகள் எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்து அதை பற்றி நம்மளும் பேசியிருந்தோம். அது மாதிரி தான் இந்த வாடகை தாய் முறை அப்படின்றதும் வந்து ஏழை பெண்மணிகளை குறிவைத்து தாக்கப்படுது அப்படின்றது வந்து இருக்கிறதுனால இந்த முறையை வந்து இந்தியாவில் தடை பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபாரினர்ஸும் இங்கே வந்து இங்கே ஏழைகளாக இருக்கிறவங்களுக்கு பண தேவை இருக்கிறவங்களாக வந்து சந்தித்து அவங்க மூலமாக குழந்தை பெற்றுக்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததுனால இதை வந்து தடை பண்ணியிருக்காங்க. ஆனால் என்னென்னா, ஒரு பெண்ணுடைய கருப்பையை மட்டும் வாடகை எடுத்து குழந்தை பெற்றுக்கலாம். அதாவது பல வருடங்கள் குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அவங்க அந்த தம்பதிகளுடைய கருமுட்டையும் விந்தணுமையும் சேர்த்து அந்த ஒரு பெண்ணுடைய கருப்பையை மட்டும் வாடகைக்கு எடுத்து அந்த முறையில் வந்து அவங்க குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற சட்டம் இருக்குது. ஆனால் அந்த அதில் இருக்கிற விதிமுறைகளை வந்து ஆனால் இப்போ மத்திய அரசு ஜனவரி 2, 2022 அந்த விதிமுறைகள் அப்படின்றத வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க. அந்த விதிமுறைகளை தான் நயன்தாரா விக்னேஷ் சிவன் அவர்கள் மீறியிருக்காங்க அப்படின்ற ஒரு பேச்சு இப்போது இருந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னா, அதில் முக்கியமாக சொல்லப்படுகிற விதிமுறைகள் என்னென்னா, ஒரு தம்பதிகள் திருமணமாகி அவங்களுக்கு 5 வருடங்களுக்கு மேல் குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, இன்னும் அதுக்கப்புறம் அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் தான் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்குது. இது வந்து விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் மேரேஜ் ஆகி 5 மாதங்கள் தான் ஆகுது, அதுக்குள்ளாடி எப்படி இந்த வாடகை தாய் மூலமாக இவங்க குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பதிகளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தாலும் அந்த கருமுட்டை தானம் அப்படின்றது வந்து 21 வயதுலேருந்து 36 வயது வரைக்கும் தான் பண்ணணும். ஆனால் நயன்தாராவுக்கு 37 வயதாகும். ஆனால் இதையும் மீறி அவங்க ஒரு பெண் மூலமாக குழந்தை பெற்றிருக்காங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் எழும்பியிருக்கு. நம்ம எல்லாருக்குமே தோணலாம், ஏன் இவங்க மட்டும்தான் இப்படி பண்ணியிருக்காங்களா, ஹிந்தி ஆக்டர்ஸ் நிறைய பேர் ஷாருக் கான், அமீர் கான், ஷில்பா ஷெட்டி, அதேமாதிரி ரீசெண்டாக இப்போ பிரியங்கா சோப்ரா வரைக்கும் வாடகை தாய் மூலமாக தான் குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தோணலாம். ஆனால் சட்டம் அப்படின்றது வந்து 2022 மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி இவங்க வந்து வாடகை தாயை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட இவங்க வந்து சட்ட விதிமுறைகளை மீறலை அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா, இவங்க இந்தியாவில் இல்லாத ஒரு பெண்மணியை செலக்ட் பண்ணி, அதாவது ஃபாரினர் யாராவது மூலமாக குழந்தையை பெற்றிருந்தா கூட இவங்களுக்கு இந்த சட்டத்தை மீறினாங்க அப்படின்ற ஒரு நடவடிக்கை அவங்க மேலே எடுக்க மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இந்தியாக்குள்ளாடி இருக்கிற பெண்மணி மூலமாக தான் வாடகை தாயாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் சரி, இந்த விதிமுறைகளை எல்லாத்தையும் அவங்க மீறிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன தான் வாடகை தாய் மூலமாக நயன்தாரா குழந்தை பெற்றுக்கிட்டது அப்படின்றது வந்து அவங்களுடைய பர்சனல் விஷயமா இருந்தாலும், இது வந்து ஒரு
தவறான எடுத்துக்காட்டு அமையுமோ அப்படின்றதான் தோணுது. ஏன்னா அந்த வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறது அப்படின்றது வந்து ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம், ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய அழகு போயிடும், இல்லை வந்து அவங்க ஃபீல்ட் அவுட் ஆயிடுவோம், இல்லை பணம் இருக்குது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தங்களால் அந்த குழந்தை பெற்றுக்க முடியாது, அந்த வலியை பொறுக்க முடியாது அப்படின்றதுக்காகவும், பணம் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு தவறான எடுத்துக்காட்டாக இருக்கும்போது அது வந்து மக்கள் மனதில் வந்து இந்த மாதிரி நம்மளும் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது தான் தோணுது. ஆனால் அவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் நம்ம தலையிட வேண்டியதில்லை. ஆனால் என்ன ஒரு விஷயம் பண்ணினாலும் சட்ட ரீதியாக அதை பண்ணாங்க அப்படின்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.